காவிரி நீர்ப்பிடி பகுதிகளான கேரளா மற்றும் கர்நாடகாவில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபனி மற்றும் கேஆர்எஸ் அணை தற்போது வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த அணைக்கான நீர்வரத்து அதிகரித்த பட்சத்தில் அந்த அணையிலிருந்து உபரி நீர் அப்படியே திறந்து விடப்படுகிறது. தற்போது ஒகேனக்கலை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் ஒரு மணி நிலவரப்படி 1,15,000 கனஅடி தண்ணீரானது வந்து கொண்டிருப்பதால் தற்போது ஒகேனக்கல் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஒகேனக்கல் இருக்கக்கூடிய முக்கியமான மெயின் அருவி சினி அருவி ஐவர் ஃபால்ஸ் எனப்படக்கூடிய மிகப்பெரிய அதாவது 147 அடி உயரம் கொண்ட இந்த அருவி அனைத்துமே தற்போது தண்ணீரில் முற்றிலுமாக மூழ்கி போய் காட்சியளிக்கிறது. ஒகேனக்கலை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக பாறைகள் தான் அதிகமாக தென்படும். தற்போது பாறைகளே தெரியாத அளவிற்கு முற்றிலுமாக தண்ணீர் சூழ்ந்து ஒரு வெள்ள காடாக இந்த பகுதி காட்சியளிக்கிறது. அதே போல ஒகேனக்கலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. யாரும் கால்நடைகளை மீட்பதற்காகவோ மீன் பிடிக்கவோ காவேரி ஆற்றுக்குள் செல்ல வேண்டாம் என தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒகேனக்கலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம இருக்கிற இடம் தற்போது இந்த ஒகேனக்கல் 147 அடி உயரம் கொண்ட ஐவர் ஃபால்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும். இந்த பகுதியில் தான் ஐவர் ஃபால்ஸ் இருக்கும். அதாவது ஐந்து அருவிகளும் ஒரே இடத்துல கொட்டக்கூடிய இடம் தான் இந்த ஐவர்வாணி ஐவர் ஃபால்ஸ் சொல்லப்படும். அந்த இடமே தெரியாத அளவிற்கு முற்றிலுமாக தண்ணீர் தற்போது வெள்ளப்பெருக்கு எடுத்து தற்போது ஓடிக்கொண்ட காட்சிக்கு பார்க்கப்படுவதும் ஒரு புறம் கர்நாடகாவும் மறுபுறமும் தமிழகமும் எல்லைகளாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி இரண்டு கரைகளையுமே இந்த தண்ணீரானது தொட்டு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒகேனக்கலை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவிலான நீர்வரத்தை காணப்பட்டது. குறிப்பாக 50,000-60,000 கனஅடி தண்ணீரானது தான் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்தாக வந்தது. தொடர்ச்சியாக மழை காரணமாக மேட்டூர் அணை கடந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் வேகமாக நிரம்பியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது மழையின் தீவிரத்தின் காரணமாக கர்நாடகா அணைகள் இருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் தற்போது 1,00,000 கனஅடி அதிகமாக தண்ணீரான திறக்கப்படுவதால் தற்போது ஒகேனக்கல் முழுவதுமே வெள்ளக்காடாகி மாறியுள்ளது. கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 5,000-10,000 கனஅடி தண்ணீர் நீர்வரத்தான இருந்து கொண்ட சூழ்நிலையில் தற்போது வினாடிக்கு 1,10,000 கனஅடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதி அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் முன்பே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் கர்நாடகா பகுதி மறுபுறம் தமிழ்நாட்டுடைய எல்லை பகுதி. இந்த இரண்டு பகுதிகளுக்கும் நடுவே பார்த்தீங்கன்னா 147 அடி உயரம் கொண்ட கடல் மட்டத்திலிருந்து 147 அடி உயரம் கொண்ட பகுதி. இந்த பகுதி முழுவதுமே தற்போது தண்ணீரால் சூழப்பட்டிருக்கு. மேலும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தீயணைப்பு துறையினர் வருவாய்த்துறையினர் ஊரக வளர்ச்சித்துறையினர் யாரும் தண்ணீருக்குள் இறங்காமல் பார்த்துக் கொள்வதற்காக கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதலைப்பண்ணை ஆகிய அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி மக்கள் மேலும் தண்ணீர் அதிகரித்தால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஆர்ப்பரித்து செல்லும் இந்த காவிரி வெள்ளம் பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையை சென்றடைகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த வாரம் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 100 அடிக்கு கீழ் சரிந்தது. இந்த நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக மேட்டூர் அணை இன்று அதிகாலை 100 அடியை எட்டியது. இந்த நிலையில் தொடர்ந்து நீர்வரத்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,00,000 கனஅடியை தற்போது எட்டியுள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணையும் வேகமாக நிரம்பி வருகிறது. தற்போது இந்த காட்சிகளை பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பான காட்சிகளாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பரித்து செல்லும் இந்த காவிரி ஆற்றினுடைய இந்த வேகத்தை வேகம் எடுத்து தற்போது மேட்டூர் அணையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த கடந்த 3 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான நீர்வரத்து இல்லாத ஒகேனக்கல் தற்போது 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1,00,000 அதிகமான நீர்வரத்தை தற்போது சந்தித்துள்ளது. பரிசல் ஓட்டுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல கர்நாடகாவிலிருந்து இந்த பகுதி இந்த பரிசல் வழியாகத்தான் அவர்கள் மாறி கோட்டை அந்த பகுதிக்கு செல்வார்கள். தற்போது அந்த பகுதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறிய வியாபாரிகள் இந்த பகுதியில் நிறைய வியாபாரிகள் இருக்காங்க. அதே போல எண்ணெய் மசால் உள்ளதை முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் அனைவருமே இந்த ஒகேனக்கலுடைய எல்லை பகுதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கலை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக பாறைகள் தான் நிறைந்த பகுதி இந்த ஒகேனக்கல். அதனால் தான் இதுக்கு ஒகேனக்கல் என்றும் பெயர் பெற்றது. இந்த நிலையில் தற்போது இந்த தொடர் மழை மற்றும் கர்நாடகாவில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் காரணமாக முற்றிலுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நாம் நின்றுட்டுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 147 அடி உயரம் கொண்ட இந்த பகுதி. இந்த பகுதிக்கே தற்போது இதுவரைக்குமே தண்ணீரானது தொட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கர்நாடகாவில் தொடர்ந்து மழை பெய்தால்
இந்த நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். அதே போல மேட்டூர் அணைக்கான நீர்மட்டமும் தொடர்ந்து அதிகரிக்கும். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இருந்தபோதிலும் காவேரி கரையோர மக்கள், குறிப்பாக சேலம் மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் ஒட்டியிருக்கக்கூடிய காவேரி கரையோர மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. தொடர்ந்து வருவாய்த்துறையினரும் அந்த பகுதியை கண்காணித்து வந்துட்டு இருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.